ரிஷிபீடியா சேனல்ல இருந்து ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்ட மறுஜென்மம் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். இதுலயே ரெண்டு வீடியோ இருக்கு, அது ரெண்டுத்தையும் சேர்த்தே பாத்துருவோம். வாங்க. மார்ஸ்ல என்ன நடக்குது, நிலால உண்மையாலே ஒரு ஆயா உட்காந்து வடை சுட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவு டெக்னாலஜி செம அதிகமா வளர்ந்தாலும் செத்த அப்புறம் ஒரு மனுஷனுக்கு என்னதான் நடக்குதுன்ற எவிடன்ஸ் உண்மையிலேயே யாருக்கிட்டுமே கிடையாது. சில பேர் என்ன சொல்றாங்க, செத்த அப்புறம் நல்லது பண்றவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கும் கெட்டது பண்றவங்க எல்லாம் நரகத்துக்கும் போவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் அப்படியெல்லாம் பண்ணா நரகம் என்னத்துக்கு ஓவர் ஃபுளோ ஆயிட்டு இருக்காதா, ஏன் திருப்பி திருப்பி ஆளுங்க பிறக்கிறாங்கன்னா ஒருத்தர் செத்த உடனே அவங்களோட சோல் இன்னொருத்தருக்குள்ள வருதுன்றா. ரீசெண்டா கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, செத்ததுக்கு அப்புறம் நம்ம தூங்கும் போது எப்படி ஒண்ணுமே தெரியாம மைண்ட் பிளாங்க் ஆயிடுமோ அதே மாதிரி ஆயிடும்னு சொல்றாங்க. ஆனா பழைய காலத்துல இருந்து நிறைய புக்ஸும் சரி நிறைய ஸ்டோரிஸும் சரி செத்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஜென்மோன்னு ஒன்று இருக்குன்றத பத்தி சீரியல்லாம் கூட வந்திருக்கு. பட் அதை பத்தி அப்புறம் பார்ப்போம். ஒருத்தர் செத்து இன்னொருத்தரா பிறந்து அவங்களோட போன ஜென்மத்தை பத்தி ப்ரூவ் பண்ண நாலு பேரை பத்தி தான் நம்ம நாலு வீடியோல பார்க்க போறோம். அதோட முதல் எபிசோட் தான் இது. நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. நம்ம இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேசில் பிறந்த ஒரு சின்ன பையன் தான் கிருஷ்ணா. பேரை கேட்டவுடனே தமிழ் சீரியலில் ஹீரோவோட ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு பார்க்க போகிற எபிசோடுக்கு கிருஷ்ணா தான் ஹீரோ. வெறும் ரெண்டே வயசாகும் போது கிருஷ்ணா நைட்டு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு நல்லா இருக்கியா சாந்தி, நான் வேணா உங்க கூட வந்துட்டா சாந்தின்னு உளர ஆரம்பிச்சிருக்காரு. பொதுவாக தமிழ் பேய் படங்கள்லாம் ஹீரோயின் பேயாக இருந்தாலோ இல்லை ஹீரோயினோட ஆயா செத்து போய் பேயாக வந்தாலோ அவங்க பேர் தான் சாந்தின்னு வைப்பாங்க. இதனாலேயே கிருஷ்ணாவோட அப்பாவும் அம்மாவும் பயங்கரமாக பயந்துட்டு இருக்காங்க. பொதுவாக ரெண்டு வயசுன்னும் போது அம்மாவும் அப்பாவும் உட்கார வச்சு குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவாங்க. ஆனால் கிருஷ்ணா விக்ரம் மேதாவில் வர விஜய் சேதுபதி மாதிரி தினமும் அவங்க அப்பா அம்மாவை உட்கார வச்சு ஒரு கதை சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, அவருக்கு போன ஜென்மத்தில் சாந்தின்னு ஒரு ஒய்ஃப் இருந்ததாகவும் அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்ததாகவும் அவங்க பேரும் கரெக்டாக July 29 அன்னைக்கு ஒரு லாரியில் மாட்டி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டதாகவும் சொல்லியிருக்காரு. இதை கேட்டவுடனே சில பேருக்கு இதெல்லாம் சும்மா பொய்யா அப்படின்னு தோணி இருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி பொய் சொல்றோம்னா நம்ம இதை எங்கேயோ கேட்டிருப்போம், ஏன்னா நம்மளுக்கு இதை சொல்லியிருப்பாங்க, இல்லை நம்ம எதாவது புக்ல படிச்சிருப்போம், ஓகே. ஆனா கிருஷ்ணா ரெண்டு வயசு பையனா இருக்கும் போது பேசுறதே கஷ்டம். அதை யார் அவருக்கு சொல்லியிருப்பா? கிருஷ்ணா எப்படி தினமும் ஒரே கதையை கொஞ்சம் கூட மாறாம அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தாருன்னு யோசிக்கும் போதுதான் இதுல மேபி கொஞ்சமாவது உண்மை இருக்கலாம்னு நம்மளுக்கே தோணுது. சில நாள்லாம் கிருஷ்ணா நைட் எந்திரிச்சு அவரோட குழந்தைங்களை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லி பயங்கரமா அழுவாராம். கிருஷ்ணா இருந்த அந்த கிராமத்துல சைக்கியாட்ரிஸ்ட் மருத்துவர்கள் யாரும் இல்லைன்றதுனால அவங்க அப்பா அம்மாவுக்கு கிருஷ்ணாக்கு உண்மையிலே என்னதான் ஆச்சுன்றத பத்தி ஒரு க்ளூ கூட இல்லை. இப்படியே ஒரு வருஷம் ஓடிருச்சு. அதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு வாட்டி வெளியூருக்கு ஃபங்க்ஷன் போனப்போ கிருஷ்ணா திடீர்னு வண்டியை நிறுத்த சொல்லி அடம் பிடிச்சிட்டு ஒரு வீடை காமிச்சு இந்த வீட்டில் தான் நான் இருந்தேன், உள்ளதான் என் குழந்தைங்கலாம் இருப்பாங்கன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. அத்தனை நாள் ஏதோ உளறிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அவங்க அப்பா அம்மா கிருஷ்ணா பின்னாடியே ஓடினப்போ தான் ஆடி போயிருக்காங்க. அந்த சாந்தி கிட்ட விசாரிச்சு பார்த்தப்ப தான் தெரிஞ்சிருக்கு அவங்க ஹஸ்பண்ட் July 29 லாரி ஆக்சிடென்ட்ல செத்துருக்காருன்னு. ஆனா இது கிருஷ்ணாவோட அப்பா அம்மாக்கு ஏற்கனவே தெரியும். இதெல்லாம் விட ஒரு ஹைலைட் என்னன்னா, July 29 சாந்தியோட ஹஸ்பண்ட் லாரி ஆக்சிடென்ட்ல செத்துருக்காரு. கரெக்டா ஒரு நாள் கழிச்சு July 31 கிருஷ்ணா பிறந்திருக்காரு. இது எல்லாத்தையும் பார்த்த அப்புறம் கிருஷ்ணாவோட அப்பா அம்மா இதெல்லாம் உண்மைதான் நம்பினாலும் சாந்திக்கு ஏதோ ஒரு 3 வயசு பையன் வந்து நான் தான் உன் புருஷன் ஞாபகம் இல்லையான்னு கேட்டதுனால அவங்களுக்கு இதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்போதான் கல்யாணம் ஆன புதுசில் சாந்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் அவங்களுக்கு சின்ன வயசில் ஒரு இடத்துல அடிபட்டதா யாருக்குமே சொல்லாமல் அவருக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதை கிருஷ்ணா சொன்ன பரவாயில்ல தான் சாந்தி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் சாந்திக்கு தெரிஞ்ச அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து இதுதான் என்னோட செத்து போன ஹஸ்பண்டுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த அப்புறமா தான் கிருஷ்ணாவோட அப்பாவும் அம்மாவும் அத்தனை நாள் வெளியே இருக்க அவங்க பையனை பார்த்தாலும் உள்ளே இருக்கிறது யாருன்னு அந்த ஃபோட்டோ பார்த்த அப்புறமா தான் தெரிஞ்சுது. இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ரோ இதெல்லாம் சும்மா ஃபீலாவாக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட ஆர்டிகளோட லிங்க் தரேன், நீங்களே படித்து பார்த்து டிசைன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி செத்தும் இன்னொரு வாட்டி பிறந்த இன்னொருத்தரை பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ரீசெண்டாக வார்லாம் நடந்து நம்ம எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ண சிரியாவில் என்ன நடந்துச்சுன்னா, 3 வயசுல ஒரு பையன் பொம்மை கேட்டு அழுவான். ஆனா போன ஜென்மத்துல அவனை யாரு கொன்னதுன்னு போலீஸ்கிட்டயே போட்டு கொடுத்ததுதான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இது இந்த சீரீஸோட செகண்ட் எபிசோட். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டீங்கன்னா போய் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துட்டீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக புரியும். சிரியாவில் பிறந்த அந்த 3 வயசு பையனுக்கு அந்த சின்ன வயசுலேயே போன ஜென்மத்தில் அவனுக்கு என்னெல்லாம் ஆச்சுன்றத பற்றி கிளியராக ஒரு விஷன் இருந்திருக்கு. ஆனால் அவங்க அப்பா அம்மானால அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கிறதுனால அவன் அதை எதையுமே ஷேர் பண்ணிக்காம எனக்கு அந்த ஊரில் ஏற்கனவே இருந்த மாதிரி இருந்திருக்கு, எனக்கு கனவுல அந்த கிராமம் வருது, எனக்கு அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி 1 வருஷமாக அந்த கிராமத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க, முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்றதை மட்டும் சொல்லியிருந்திருக்கேன். விடாமல் 1 வருஷம் கேட்டுகிட்டே இருந்ததுனால
இருக்கிறதுனால அடுத்த சம்மர் வந்தப்போ சரி இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு எல்லாருக்குமே லீவ் வருது, நீ சொல்ற அந்த கிராமத்துக்கே போவோம்னு சொல்லி எல்லாரும் அந்த கிராமத்துக்கு போன அப்புறம் அந்த சின்ன பையன் சாதாரணமா சின்ன குழந்தைங்களா விளையாடுற ஒரு பார்க்கை காமிச்சு அங்க தோண்ட சொல்லியிருக்கான். ஒரு வருஷமா அவன் இதை பத்தி பேசிட்டே இருந்ததுனால அவங்க அப்பா அம்மாவும் என்ன ஏதுன்னு கேட்காம அவன் சொல்ற இடத்த தோண்ட சொல்லியிருக்காங்க. அங்க கரெக்டா 3 அடி தோண்டின உடனேவே மனுஷனோட எலும்பு கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லா தோண்டின உடனேவே ஒரு மனுஷனோட ஃபுல் பாடியோட ஸ்கெலட்டன் ஒரு ஃபுல் எலும்பு கூட கிடைச்சிருக்கு. இதை பார்த்த அப்புறமா தான் அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் அவன் அடுத்து என்ன சொல்ல போறான்னு பேக்கெட் பால ஒரு பாம்பு பாக்குற மாதிரி பார்த்துட்டு யோசிச்சு பாருங்க. ஒரு சுடுகாடுனா கூட பரவாயில்ல, ஆனா ஒரு நாளைக்கு 100-200 குழந்தைங்க வந்து விளையாடிட்டு போற சாதாரணமான பார்க்கில் ஒரு டெட் பாடி மறைச்சு வச்சிருந்ததே பெரிய விஷயம். அது வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு பையன் கரெக்டாக அந்த ஸ்பாட்டை சொல்லி அங்கேருந்து ஒரு பாடி கிடைக்கும் போது எல்லாருக்குமே பயங்கர சஸ்பென்ஸாக இருந்திருக்கு. அப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன தான் ஆச்சுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறமா தான் வீட்டில் ஆக்ஸன் சொல்கிற கோடாலியை வச்சு இவன் தலையில் அடித்து கொண்டுட்டு ஒரு ட்ரக்கில் தூக்கி போட்டு இங்கே வந்து புதைச்சதா அந்த பையன் சொல்லியிருக்கான். இன்னொரு ஹைலைட்டான பாயிண்ட் என்னென்னா அந்த டெட் பாடிக்கு எங்கே ஆக்ஸ் வச்சு அடிபட்டு இருந்துச்சோ அதே இடத்துல இந்த பையனுக்கு பிறக்கும் போதே ஒரு பர்த் மார்க் இருந்திருக்கு. இவ்வளோ சொல்லி எல்லாரையுமே த்ரில் பண்ண அந்த பையன் இதோட நிற்காம கொன்னது யாருன்னு கூட எனக்கு தெரியும், அவங்க வீட்டுக்கே நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டும் போயிருக்கான். அப்போதான் போலீஸ் இவன் போன ஜென்மத்தில் யாராக இருந்ததா சொல்கிறானோ அவர் ரொம்ப நாளாக காணாமல் போயிட்டாரு, கடைசி வரைக்கும் அவர் கிடைக்கவில்லை, நாங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம், இப்போ இந்த பையன் வந்து சொன்ன அப்புறமா தான் தெரியுது அவரை யாரோ கொன்று இங்கே புதைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன பையன் யார் கொண்டாங்களோ அவங்க வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போனப்போ அவங்க ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்திருக்காரு. இவங்க எல்லாம் வந்தவுடனே எதுக்காகவும் வராங்கன்னு நினைச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தவர் விஷயத்த சொன்ன உடனே போலீஸும் சரி அந்த பையனோட அப்பா அம்மாவும் சரி அவர் ஒரு செகண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவர் ஸ்டார்டிங்ல சொன்னாலும் பாதி இன்வெஸ்டிகேஷன்லயே தப்பிச்சு ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு. அப்புறம் 40 நாள் கழிச்சு அந்த கொலையை அவரு தான் பண்ணேன்னு ஒத்துணும் இருந்திருக்காரு. இந்த சீரீஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கும் பெருசா அந்த மறுபிறப்பு ஒருத்தரா செத்தா இன்னொருத்தரா பிறக்கிறது மாதிரிலாம் பெருசா நம்பிக்கை இல்லை. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வீடியோஸ் பத்தி பண்ணும்போது அட்லீஸ்ட் இதெல்லாம் இருக்கலாமோ அப்படின்னு ஒரு தாட் ஆகுது வருது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, வேற ஒரு நாட்டில் பிறந்த ஒரு சின்ன பையனுக்கு போன ஜென்மத்தை பத்தி ஞாபகம் இருந்து அவனை யாரு கொன்னது, எந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க, எங்க புதைச்சாங்கன்னு இது எல்லாத்தையுமே அவன் ஞாபகம் வச்சிருந்திருக்கான். இதில் யாரும் பொய் சொல்லவோ அந்த சின்ன பையனுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கோ, ஏன்னா அந்த கொலை பற்றின விஷயம் யாருக்குமே தெரியாது, தெரிஞ்சிருந்தா அவங்க போலீஸ்கிட்டே சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சின்ன பையனுக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வந்துச்சு, எப்படி கரெக்டாக அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சான், க்ளூலெஸ். மேபி இதெல்லாம் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியலனாலும் இதெல்லாம் இருக்கலாமோ அப்படின்னு ஒரு தாட்டாவது வருது. ஸோ இதோட ஆர்டிக்கல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் போய் பர்சனலாக ஃபுல்லாக படித்து பாருங்க. அடுத்த எபிசோடில் நான் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் சியர்ஸ். வீடியோ ரொம்ப 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 ஷாக்கிங்காக இருந்ததுங்க. நானுமே இந்த மறுஜென்மோ அதெல்லாம் அவ்வளோ பெருசாக நம்பிக்கை இல்லாதவன் தான். பட் இது பார்க்குறப்போ இவ்வளோ டீட்டெயிலிங்காக இவ்வளோ இதுவாக சொல்கிறப்போ இருக்குமோன்ற அந்த இது தான் வருது. ஏன்னா ஒரு பையன் வந்து சும்மா என்ன சொல் எதிர்ச்சே ஏதோ ஒன்று கேட்டான் ஏதோ ஒன்று சொல்லலான்னு சொல்லலாம். ஒரு 2 வயசு குழந்தைக்கு இதெல்லாம் பெரிய வாய்ப்பே இல்லை. வீட்டில் பேசிக்கிட்டாங்க அதை வச்சு அவன் பேசுகிறான் அப்படின்னு கூட இது சொல்லவே முடியாது. அது ஒரு ஒரு வயசு இருந்தால் அந்த மாதிரி சொல்லலாம். பட் ஒரு குழந்தை சொல்லுது, அதுவும் கரெக்டாக வண்டியில் போயிட்டுருக்கப்போ கரெக்டாக இந்த இடத்த நிறுத்தி அந்த வீட்டில் போய் பாருங்கள் இருப்பாங்கன்றதெல்லாம் அவ்வளோ துல்லியமாக எந்த குழந்தையாக சொல்லி கொடுத்தா கூட முடியாது. ஸோ அது நிஜம்தான் தோணுது. பட் அந்த சுச்சுவேஷன் நினச்சி பார்த்தா ரொம்ப இதுவாக இருக்குது. இவங்க போயிட்டு நான் தான் புரிச்சுன்னு அந்த 2 வயசு குழந்தை சொல்கிறப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அது அந்த ரகசியம் சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணுறப்போ அது எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் யாருனா சொன்னால் நம்புவாங்களா, அது போலீஸோ இல்லை இது ஒரு கேஸாக எடுத்து எதனா பண்ணால் கூட ஏன்னா நம்புவாங்களான்றது பெரிய டவுட்டாக தான் இருக்கு. எனக்கு இதில் என்னன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இறந்த ஒரு ஆன்மா வந்து எப்படி எங்கேயோ பிறந்த ஒரு ஹாஸ்பிட்டலாக கரெக்டாக அந்த குழந்தையில போய் தங்குச்சு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், அதான் இந்த அதாவது இவர் கரெக்டாக இறந்த மறுநாள் இவங்க பிறந்திருக்காங்க. மேபி அதே ஹாஸ்பிட்டலில் வந்தாங்களா அப்படி எதனா கனெக்டா என்னன்றது தெரியல, அதை டீட்டெயிலாக சொல்லலை. அந்த ஆர்டிகல் படித்தா மேபி தெரியாது டீட்டெயிலிங்காக இருக்கலாம். அதான் சொல்கிறேன், நம்ம நம்புகிற மாதிரி தான் இருக்குது, நம்பிக்கை இல்லாத எனக்கே அது வந்து உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ற அந்த தாட் வந்துடுது. ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்குது, எதுவுமே சும்மா மேலோட்டமாக இல்லாமல் இவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கிறப்போ அது நம்பி தான். அது ரொம்ப வருஷமாக அந்த பையன் சொல்லிகிட்டே தான் இருந்திருக்கான். அது அந்த பேரண்ட்ஸ் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. அந்த அந்த வயசில் அந்த பேச்சு அந்த அளவுக்கு இருக்காது தானே, அதையும் அந்த பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவன் சொல்கிறதும் கேட்டு நடந்திருக்காங்கண்ணா. இல்லை ஒரு வருஷமாக அவன் புலம்பிகிட்டே இருந்திருக்கால, 2 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் அதே விஷயத்தை அவன் சொல்லிகிட்டே இருக்கானா, அதில் ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். இதோ எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற அந்த டவுட் வரதா இருக்கும். ஸோ அந்த வீட்டில் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ உண்மை தெரிஞ்சிச்சு, இவ்வளோ சொல்லி கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அந்த வீட்டில் நிப்பாட்டினதுக்கப்புறம் அது யாருமே நம்பாமே இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே இது ஆமாம் உண்மை இது மறுஜென்மம் தான் நம்பியிருப்பாங்க. அதே மாதிரி தான் பாட்டு ஒழியும்,
பாட்டுல இன்னும் அது வேற லெவலுங்க. கரெக்டா எந்த இடத்துல அவர் அடிச்சிருக்காங்களோ அதே இடத்துல பிறக்கும் போதே அந்த அடையாளத்தோட பிறந்ததுலாம் வந்து என்ன சொல்றனே தெரியல. இதுக்கு மேல மறுஜென்மத்துக்கு என்ன டீட்டெயில் வைக்குதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு கிளியரா இருக்காங்க அது. அதுவும் எத்தனை வருஷம் அந்த பார்க்கல அந்த இது இருந்திருக்கு யாருக்குமே தெரியல. அந்த தாத்தாவும் வந்து அவ்வளவு வருஷம் பண்ணிட்டு எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பாரு. கடைசியில அதை மாட்டினது வந்து செம்மையா இருந்துச்சு. ஆமா, அதாவது தப்பு செஞ்சவங்க மறுஜென்மம் எடுத்து வந்து பனிஷ்மெண்ட் பண்றதெல்லாம் நம்ம வந்து மூவில தான் பாத்துருப்போம். அந்த மாதிரிலாம் படமா பாத்துருப்போம். இதெல்லாம் என்ன நடக்குமா, அதெல்லாம் ஒரு என்ன ஜாலியா பாத்துட்டு வருவோம், இந்த மாதிரி எல்லாம் நடக்காதுன்ட்டு அப்படிதான் சொல்லிட்டு வந்திருப்போம். பட் ரியலா நடந்திருக்கு அப்படின்றது வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. அதுவும் அந்த டைமுக்கு வந்து கரெக்டா அந்த லொக்கேஷனும் வேற ஊர்ல இருந்து வந்து சொல்றப்போ அங்க எப்படி எவ்வளவு ஷாக்கு வந்திருப்பாங்க. போலீஸும் இதை நம்பி அவங்க அந்த கேஸ் எடுத்து அதை பண்ணி அதை போய் பாக்குறதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ அது அது அதுக்கு அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருந்ததுனால்தான் அவங்களும் நம்பியிருக்காங்க. உடனே போய் அந்த தாத்தாட்டி விசாரிச்சு அவருமே எவ்வளோ ஷாக்காக இருப்பார். நம்ம தப்பிஷ்டம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறப்போ கடைசி காலம் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு போகலான்னு நினைக்கிற அந்த டைமுக்கு கரெக்டாக மறுஜென்மம் எடுத்து வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவான்னு எதிர்பார்த்துருப்பாங்களா யார்னா. அது இன்னும் வேற லெவலில் ஷாக் வந்திருக்காங்கல்ல. ரியலாக அங்கே நடந்தப்போ எப்படி இருந்திருக்கும் அந்த நிகழ்வுன்ட்டு நினச்சி பார்த்தாலே ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ அப்பயும் அந்த இது பண்ணி 40 நாள் கழிச்சு அதை ஒத்துட்டு அவருக்கு தண்டனையும் கிடச்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம், தப்பு செஞ்சால் மறுஜென்மத்திலே வந்து பண்ணுவோம் அப்படின்றது வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.